والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله ما استطعتم قال النبي صلى الله عليه وسلم ذاك شهر يغفل عنه كثير من الناس وورد عن الخبر عن سيد البشر رجب شهر الله شعبان شهري رمضان شهر أمتي صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கண்ணியமான மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் வீட்டிருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று தொழுகையை நமக்கு பரிசாக வாங்கி தந்த இந்த மாதம், அது நிறைவடையக்கூடிய தருணத்தில் அடுத்து ஷஹ்பானு ஷஹ்ரி, ஷஹ்பான் என்னுடைய மாதம் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்களே, அந்த மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் வீற்றிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஜபை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது, ரமலானை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது, ஆனால் இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஷாபானை பற்றி மக்கள் அதிகம் பேர் மறட்சியாக இருக்கின்றார்கள். அதனுடைய பாக்கியங்களையும் அதனுடைய கண்ணியங்களையும் புரியாமல் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், ஷாபானுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரிடம், யா ரசூலல்லாஹ், ரமலானை தவிர்த்து மற்ற மாதங்களில் எல்லாம் விடவும் ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்பார்கள். அந்த அளவிற்கு ஷாபானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு அமல் செய்வார்கள் என்று ஹதீஸ்களே வருகின்றது. அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். அதற்கு காரணம் கூறிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுர்ஃபவுல் அஅமாலு, இந்த மாதத்தில் தான் ஆண்டுக்கொரு தடவை மனிதருடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காட்டப்படுகின்றது. எனவே என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படக்கூடிய நேரத்தில் நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸினுடைய பதிவுகளை நாம் பார்க்கின்றோம். எப்படி கடமையான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் ரவாத்திபான சுன்னத்து தொழுகைகள் இருக்கின்றதோ, அதுபோல ரமலானுடைய பரலான நோன்புக்கு முன்பு இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் சுன்னத்தான நோன்புகள், நஃபிலான நோன்புகள், சுன்னத்து தொழுகையைப் போல் அதை அலங்கரிக்கின்றன. ரமலானுக்கு பின்னால் ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு அதனுடைய பின் சுன்னத்துக்களைப் போல் அமைகின்றன என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவார். எனவே அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரிலும் அசரிலும் நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. வாரம் ஒருமுறை வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அதனால்தான் வியாழக்கிழமை நோன்பு நோற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். சத்திய சஹாபிகள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு
தான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், மாத்தா போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள், ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தளபதியாக இருப்பார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள், அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் தளபதியாக இருப்பார்கள், அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களுக்குள் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த மூவருக்கும் தெரிந்து விட்டது, நாம் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவோம் என்று தெரிந்தும் அவர்கள் போர் மறவர்களைப் போல அந்த யுத்தத்தில் யுத்தம் புரிந்தார்கள். ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் குற்றுயிரும் குறை உயிருமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகின்றது. அவர்கள் கூறினார்கள், நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று தெரியும், எனவே என்னுடைய ரப்பை நான் சந்திக்கக்கூடிய நிலையில் நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் இன்று நோன்பு வைத்திருக்கின்றேன். நோன்புடன் தான் அவர்கள் யுத்தம் புரிந்திருக்கின்றார்கள். ரப்பை ஷஹீதனுடைய மர்த்தபாவே பெரிய மர்த்தபா, அதை விடவும் தான் நோம்பாளியாக ரப்பை சந்திக்க வேண்டும் என்று பிரியப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், நோன்பினுடைய மகத்துவம் ரப்பை சந்திப்பதற்கு இந்த நோன்பை விடவும் ஒரு சிறந்த ஒரு மாண்பு கிடையாது என்பதை வரலாற்று தரவுகள் பல நமக்கு சொல்லுகின்றன. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட நிலையிலும் கூட தண்ணீர் கொடுக்க செல்லும் பொழுதும் அவர்கள், நான் இன்று நோன்பு வைத்திருக்கின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு நோன்பு திறப்பதற்கு என் பக்கம் வந்துவிடும் என்று கூறினார்கள், எனவே நோன்பாளியாக ரப்பை சந்திக்க விரும்புகின்றேன் என்றார். எனவே நம்முடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படக்கூடிய நேரத்தில் நாம் தொழுது கொண்டிருப்போம், சில நேரத்தில் ஓதிக்கொண்டிருப்போம், ஆனால் நோன்பு வைத்தால் பகலும் இரவிலும் நீங்கள் நல்ல அமல்களில் இருக்கின்றீர்கள். பகல்ல தான் நோன்பு வைக்கிறோம், ஆனால் இரவும் பகலும் நீங்கள் நல்ல அமல்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது. அதில்தான் நோன்பினுடைய இந்த மாதத்தினுடைய ஷாபான் மாதத்தினுடைய நோன்பினுடைய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான், என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது பாவமே இல்லாத அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா? எனவே இந்த மாதம் ரஜபிலே விதை விதைத்து ஷஅபானிலே அதை துளிர்க்கவும் தளிர்க்கவும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கான என்ன நகர்வை முன்னோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அறுவடை விவசாயத்தை தான் நீங்கள் ரமலானில் அறுவடை செய்ய முடியும். ரமலானில் மாத்திர நோன்பு வைத்து விட்டால் முழுமையான அதனுடைய பலனை பெற முடியாது. ரஜபையும் ஷாபானையும் யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் ரமலானில் இன்று விதைத்த விதையை நாம் துளிர்க்க செய்து தளிர்க்க செய்து அதைத்தான் ரமலானில் நாம் அறுவடை செய்ய முடியும் என்பதை, ஆக எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் அந்த சந்தர்ப்பத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலாவை பரிந்துரை செய்வார்கள், தனக்கு அடுத்த ஹலீஃபாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடைசியாக ஒரு உபதேசம் செய்வார்கள், நீ பகலில் செய்வதை இரவில் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, இரவில் செய்வதை பகலில் செய்தால் அதை ஏற்றுக்கொள், அந்தந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு பொன்மொழியை அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் இந்த மாதத்தினுடைய சிறப்பையும் அதனுடைய வரலாற்றில் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ரஜப் மாதத்திலே நமக்கு மேலராஜுடைய இரவிலே தொழுகை கடமையாக்கப்பட்டதோ, குர்ஆனிலே தொழுகையும் ஜகாத்தும் சேர்ந்தே வரும். ஆக ரஜபினுடைய மேலராஜுடைய இரவில் தொழுகை கடமையாக்கப்பட்டது, இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஜகாத் கடமையாக்கப்பட்டது.
யுத்தம் செய்வதற்கு அனுமதியும் ஜிஹாதும் கடமையாக்கப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். அதே போன்று ரமலானுக்கு பிறகு சதக்கத்தில் ஃபித்ர் என்பது ஷரியாத்தாக ஆக்கப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். ஆக ஷரியத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஷாபான் மாதத்தில் தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் அதை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் அந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்களில் அதிகம் பேர் மறட்சியாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000 மொஜிசாக்கள் அற்புதங்கள் நடந்தன. அதில் தலையாயது குர்ஆன். இரண்டாவதாக பதிவு செய்வது மிஹ்ராஜுடைய பயணம். மூன்றாவதாக பதிவு செய்வது ஷக்கல் கமர், சந்திரனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளந்து காட்டிய மூன்றாவது அதிசயம் இந்த ஷாபான் மாதத்தில் தான் நடந்தது. மாயாஜாலங்களும் வித்தைகளும் கண்கட்டி வித்தைகளும் கிப்னாடிசமும் சுற்றி இருப்பவர்களை மட்டுமே மதிமாய்க்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுட்டுவரலை காட்டி சுட்டி நிலவை பிளந்த அந்த நிகழ்வை இந்திய திருநாட்டின் கேரளாவில் சேரமான் பெருமான் தன்னுடைய மாளிகையின் இருந்து நேரடியாக கண்டு களித்தார். அரபு நாட்டு வர்த்தகர்கள் மூலமாக நபியினுடைய வரவையும் ஏகத்துவத்தையும் நுபுவத்தையும் தெரிந்து கொண்டு நபியை சந்திப்பதற்காக புறப்பட்டார். ஆனால் சஹாபிகளை சந்தித்து விட்டார்கள். எனவே அவர் தாபியாக ஆகிவிடுகின்றார்கள். சந்திப்பதற்கு முன்பே அவர்கள் வஃபாத் ஆகிவிடுகின்றார்கள். வஃபாத்திற்கு முன்பு மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அவர்களிடம் வசியத் செய்து காசர்கோட்டிலே ஒரு மஸ்ஜிதை எழுப்புவதற்கு அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். நபியின் காலத்திலேயே இந்தியாவில் முதல் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளி இன்றும் கேரளாவில் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை பிளந்த நிகழ்வு நடந்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து ஷஅபானு ஷஹ்ரி, இது என்னுடைய மாதம் என்றார்கள். அதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சஜிதாவில் அழுது கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் வினவுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்தை நினைத்து நான் அழுகின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நான் சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றேன். பெருமானா சஜிதாவில் இருந்து எழவில்லை. 2/3 அனுப்புகின்றேன், அப்பொழுதும் சஜிதாவில் இருந்து எழவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஷஃபாஅத்துல் குபரா என்பதை தருகின்றேன். நீங்கள் யாருக்கெல்லாம் ஷஃபாஅத் செய்வீர்களோ அவர்களையெல்லாம் நான் கரையில் சேர்த்து விடுவேன் என்று ஷஃபாஅத்துல் குபரா என்ற பரிந்துரை செய்யக்கூடிய சிபாரிசினுடைய தகுதியை வழங்கிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஆக தன்னுடைய உம்மத்திற்காக, தன்னுடைய உம்மத்திற்கு சிபாரிஸ் செய்யும் தகுதியை பெற்ற அந்த மகிழ்வின் காரணமாக இது என்னுடைய மாதம் என்றார்கள். இதே நிகழ்வு மறுமையிலும் நிகழும். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْلَى என்ற வசனத்தின் விரிவுரையில் இது அடங்கியிருக்கின்றது. சூரத்துல் வத்துஹாவிலே அங்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், இதே நிகழ்வு, உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை மன்னித்து விடுகின்றேன், பொருந்திக் கொள்கிற. எப்படி நாம் பொருந்திக் கொள்வேன்? ரசூலுல்லா அல்லா தாலா அந்த வசனத்துக்கு விளக்கம் உமக்கு அல்லாஹுடைய ரப்பு தருவான், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய உம்மத்தின் கடைக்கோடி வரையினுடைய அனைவரும் நரகத்திலிருந்து கரை சேரது வரைக்கும் நான் புரிந்து கொள்ள மாட்டேன். அதுக்கப்புறம் தான் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வான். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஷஃபாஅத்துல் குபரா என்ற அந்த சிபாரிசை பெருமானாருக்கு வழங்கிய மாதம் இந்த மாதம். அது மாத்திரமல்ல,
இன் அல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் அமரர்களும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்ற திருமறை வசனம் இறங்கிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். நம்முடைய செலவாத்தின் பக்கம் அல்லாத செலவாத்து சொன்னதுக்கு பிறகு நம்முடைய செலவாத்தின் பக்கம் பெருமானார் தேவையாக இருக்கின்றார்களா? நாமே செலவாத்தை எப்படி சொல்கின்றோம்? அல்லாவிடம்தான் அதை ஒப்படைக்கின்றோம். பெருமானாருக்கு அருள் கடாட்சம் புரிவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். அல்லாவே நீ செலவாத்து சொல்லு என்பதையே நமது செலவாத்து. அந்த செலவாத்தின் மூலமாக உம்மத்து தான் உய்வடைகின்றது. ஒரு செலவாத்திற்கு பத்து செலவாத்தை அல்ல, அதுக்கு பிரதி உபகாரமாக செய்கின்றான். பதவியை உயர்த்துகின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான், கவலைகளை போக்குகின்றான், தேவைகளை நிறைவேற்றுகின்றான், தர்ஜாக்களை உயர்த்துகின்றான். அதனால் இது என்னுடைய மாதம் என்றார்கள். உம்மத்துக்கு கிடைக்கக்கூடிய நற்பயனை தன்னுடைய பயனாக கருதி இது என்னுடைய மாதம் என்றார்கள். செலவாத்தின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காட்டரபி வருவார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், யா ரசூலல்லாஹ், நான் ஃபர்லுகளை நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றேன், சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்பார். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், எனக்கு ரொம்பவும் பிரியமானது நடுநிசி தொழுகை, அந்த தொழுகையை நீ தொழுது கொண்டு வா. அவர் ஃபர்லுகளை நிறைவேற்றிக்கிட்டு வர்றார். எனவே நடுநிசி தொழுகை எனக்கு ரொம்ப பிரியமானது, அதை நீ தொழுது கொண்டு வா, நீ சொர்க்கம் செல்வா என்றார். இந்த கிராமவாசி செல்வார், யா ரசூலல்லாஹ், நான் விவசாயி, எனவே வயலில் உழைத்து களைத்து வருவேன், இந்த அமலை நான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வேனா என்று எனக்கு சொல்ல முடியாது, அதனால வேறொரு அமலை சொல்லித்தாங்கன்னு கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சொன்னது எனக்கு பிரியமான ஒரு அமல் நடுநிசி தொழுகை என்றார்கள். இப்பொழுது அவர் வேறொரு அமல் கேட்கிறார். இப்பொழுது பெருமானா சொல்லக்கூடிய வார்த்தை வைர வரிகளால் நெஞ்சில் பதிக்க வேண்டியது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது ரப்புக்கு பிரியமான ஒரு அமலை நான் உனக்கு சொல்கின்றேன், என் மீது செலவாத்து சொல்வாயா? செலவாத்து எங்கும் எதிலும் இருக்கின்றது. சஜிதா இல்லாத தொழுகை இருக்கின்றது, செலவாத்து இல்லாத தொழுகை இல்லை. செலவாத்தை கொண்டுதான் நம்முடைய தொழுகையே முடிக்கப்படுகின்றது. செலவாத்தை கொண்டு பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன, பிரார்த்தனைகள் முடிக்கப்படுகின்றன. எனவே நம்முடைய துஆக்கள் அந்தரத்தில் இருக்கும். செலவாத்து தான் அதை உயர்த்தி அல்லாவிடம் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த செலவாத்தை சொல்லக்கூடிய அந்த வசனம் அருளப்பட்ட அந்த மாதத்தில் அதை கண்ணியப்படுத்தும் பொருட்டு அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் செலவாத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மக்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். உரையாற்றிக் கொண்டு ஒழுக்கும் பொழுது, ஷாபான் மாதத்தினுடைய கண்ணியத்தையும் அதனுடைய பாக்கியத்தையும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் அதை வீணாக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உரை முடிந்த பின்பு, ஏன்னா அதுல சஹாபியங்கள் இருக்கிறாங்க, தாபியங்கள் இருப்பாங்க, அவங்க சொல்றாங்க, ஷாபான் மாதத்தினுடைய கண்ணியத்தை தெரிந்தான்னு சொல்றீங்களா, அது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் அந்த சஹாபிகளும் தாபியங்களும் கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த ஷாபான் மாதத்திலே ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லா இப்னு ரவாஹா, ஹத்தாத் இப்னு நுஹ்மான், ஹைஸ் இப்னு ஆஸ் போன்றவர்கள் எல்லாம் அந்த வீரர்களில் உள்ளவர்கள். எனவே யுத்த முகாமை அடைந்து விட்டார்கள். இரவாகிவிட்டது, மறுநாள் தான் யுத்தம். எனவே இந்த நான்கு சஹாபிகளும், பெயர் கூறப்பட்ட இந்த நான்கு சஹாபிகளும், இது புனிதமான ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது, எனவே எதிரிகள் ஒருவேளை நம்மை இரவில் தாக்குவதற்கு வந்தாலும் வரலாம், எனவே இந்த இரவை முழுக்கும் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் இபாதத்தில் கழிப்போம் என்று, நாளை யுத்தம்,
இன்று ஓய்வெடுக்க வேண்டும், ஆனால் ஷாபான் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். கடுமையான இருட்டு. சொல்வது உமர் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரகாசம் இந்த நான்கு பேருக்கு மத்தியிலும் விழக்கூடிய ஒரு பிரகாசமும் வாள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சப்தமும் கேட்கின்றது. என்னவென்று விளங்கவில்லை. யுத்தமெல்லாம் முடிந்து வெற்றியுடன் பெருமானாரிடம் வந்து விவரம் கூறிய பொழுது, இந்த ஷாபான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக நீங்கள் இபாதத் செய்ததின் காரணத்தினால் ஆயுதம் ஏந்திய மலக்குமார்களை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அனுப்பினான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், நமக்கும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் இபாதத் செய்தால் அல்லாஹு ஜல்லஷானு தாலா மலக்குகளை வைத்து நமக்கு உதவி செய்வான் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷாபானுடைய அந்த வார்த்தையை பிரித்து நமக்கு சொல்வார்கள், ஷீன் என்பது ஷரஃபையும் சிறப்பு என்ற அர்த்தத்தையும், ஐன் என்பது உலுவு உயர்வையும், பா என்ப பிர் நன்மையையும், அலிஃப் என்பது உல்ஃபத் அன்பையும், நூன் என்பது நூர் என்ற ஒளியையும், இப்படி அர்த்தம் பொருந்திய அந்த வார்த்தைகளால் போர்வை செய்யப்பட்டதுதான் இந்த ஷாபானுடைய மாதம். எனவே ஷாபானு ஷஹரி, பல கடமைகள் கடமையாக்கப்பட்ட ஷரியத்தாக்கப்பட்ட இந்த மாதத்தை நாம் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு இபாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றன. எனவே நமக்கு கிடைத்த கொள்ளை லாபமாக இந்த ஷாபான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தி அதில் அதிகம் அதிகம் அமல் செய்து இப்பொழுது காட்டக்கூடிய இந்த கவனம்தான் ரமலானிலே நம்மை இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன பிரார்த்தனை செய்வார்கள் என்றால், யா அல்லாஹ், ரமலானையில் என்னை சலாமத்தாக்கி வை, என்னிலே ரமலானையும் சலாமத்தாக்கி வை, நாமும் சலாமத்தாக இருக்க வேண்டும், ரமலானுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை கண்ணியம் அதோடு அந்த ரமலான் நம்மை சங்கைப்படுத்தி விட்டார் என்று சந்தோஷமாக ரமலானும் விடைபெற வேண்டும், ரமலானிலே நாமும் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார். எனவே சரியான திட்டம் வகுத்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு முன் பயிற்சி களமாக இந்த ஷாபான் மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காட்டப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுளையும் அதற்கு பின்பு சென்ற ஆண்டு நாம் பிடித்த ரமலானுடைய நோன்பே இந்த மாதத்தில் தான் அது அல்லாஹ்விடத்திலே ஆய்வுக்குள்ளாக்கப்படுகின்றது. எனவே சரியான சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்மையும் ஆக்கி புனித ரமலானை நாம் சலாமத்தாக அடைவதற்கும் ரமலான் நம்மில் சலாமத்தாகுவதற்கும் அல்லாஹ் நற்கிருபை செய்தருள் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.